எல்லோருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சென்னை எஃப்சி வந்து ஒடிசா எஃப்சி மேட்சை ஒரு நல்ல 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 வெற்றியை வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதை பற்றிய ரிவ்யூ அனாலிசிஸ் தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் லைனப். ஸ்டார்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் யாக்குப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இஸ்மா வந்தார். ஸோ ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இஸ்மா வந்திருப்பார் அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இருந்தது. ஒடிசா எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. டையோ மொரிஷியோவை செகண்ட் ஹாஃப்ல எடுத்துன்னு வந்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். மேனுவல் லோனோ அண்ட் மாசினியோ ரெண்டு பேருமே அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. அவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் பண்ண வச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராட் வந்து சஸ்பென்ஷன், எல்லோ கார்ட் சஸ்பென்ஷனால கௌரவ் போரா வந்ததுனால, கௌரவ் போராவால் தான் இன்றைக்கி சென்னை எஃப்சிக்கு மொமெண்டம் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆஃப், நான் ஏற்கனவே வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், சென்னை எஃப்சி இப்போது மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அவங்களோட ட்ரைனிங் பார்க்கும்போது, ட்ரைனிங் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு இன்டென்ட் காமிக்கிறாங்க, ஒரு ஜெயிக்கணுங்கிற வெறியோடு விளாட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை தான் பிச்சிலையும் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு சென்னை எஃப்சி ஃபேனாக சென்னை எஃப்சி ஃபார்ம் கொண்டுட்டாங்கப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி ப்ளே பண்ண விதங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இன்ன வரைக்கும் சொன்னோமோ அதை எல்லாம் திருத்தலனாலும் அதில் முக்கால்வாசி திருத்தி ஒரு புதுவிதமான அட்டாக்கை வந்து தான் இந்த கேம் ஆடினாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆன எல்லா கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்டிங்கில் சங்க்தே இருக்கார் அப்படின்னா அவர் தான் வந்து டோட்டலி ஒரு 95% ஆஃப் த அட்டாக் வந்து அவர் தான் எடுத்துன்னு போவார். அவர்கிட்ட தான் பால் போகும், அவர் தான் கிராஸ் போட ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே வைஸ் வர்சாக வந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபட்டுலோ ப்ரெஸ் பண்ணார். ஸோ ஃபட்டுலோவோட கிராசஸ் வந்து நான் முதல் மேட்ச்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன், ஃபட்டுலோ பக்கம் அட்டாக் எடுத்துன்னு போனால் இன்னும் சென்னை எஃப்சிக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பாசஸும் சரி, ட்ரிபிளும் சரி, சாந்தேக்கு ஈக்குவலாக தான் இருந்தது. அதில் வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு கிளியர் பண்ண வேண்டிய பாலை தவறான ஒரு தப்பு அப்படின்னே சொல்லலாம் இஸ்மா. ஸோ ஒரு நல்ல கோலுங்க அது வந்து, நம்ம வந்து அதில் எதுவும் மாற்றமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சாங்தே நல்லா ஆடி இருக்கலாமோ இன்னும் அப்படின்னு தோணுச்சு. தாப்பா வாங்கி கொடுத்த சூப்பர் பெனால்ட்டி அது. ஸோ பாக்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு டேர்ன், அந்த டேர்னால் ஒரு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் சென்னை எஃப்சி குறிப்பாக ஒரு டாக்டிக்ஸோடு போனாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய மிட்ஃபீல்டும் சரி, அவங்களோட டிஃபென்ஸும் சரி, யங் இந்தியன் பிளேயர்ஸாக இருந்தது. ஸோ கௌரவ் போரா, ஹென்றி ஆண்டனி, சுகம் சாரங்கி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போது சென்னையினோட டாக்டிக்ஸ் என்ன வந்ததுன்னா, ப்ரெஷர் போடுங்க, யங்ஸ்டர்ஸ் மேலே ப்ரெஷர் போடுங்க, நிச்சயமாக தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்பில் நமக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 சென்னை எஃப்சியோட கை தான் ஓங்கிருந்து. சென்னை எஃப்சி அப்படியே ஒடிசா மேலே ப்ரெஷருங்கிறத தூக்கி ஆணி வச்ச மாதிரி இறக்குனாங்க. ஸோ ஒடிசா வந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு அவங்களால அட்டாக் எடுத்துன்னு போகிறத விட அவங்க மிட்ஃபீல்டில் பாலை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது டிஃபென்ஸுக்கு பாலை கொடுக்கக்கூடாது, நம்மளே எப்படியோ சொதப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சென்னை எஃப்சி கிடைச்ச சான்சஸை, கிடைச்ச பொசஷன்ஸை ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு நல்ல இது தான் சொல்லணும். ஏன்னா எப்பவும் வந்து சென்னை எஃப்சி இந்த மாதிரியான ஒரு ஃபுட்பால் ஆட மாட்டாங்க. ஒன்று சாங்தே பக்கமே ப்ரெஸ் பண்ணுவாங்க, இந்த மேட்ச் அது பண்ணலை, ஃபட்டுலோ பக்கம் ப்ரெஸ் பண்ணாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஓனும் வந்து இன்றைக்கி அவங்களுடைய வில்லன் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அவரை 90 மினிட்ஸ் ஆட வச்சும் எந்த ஒரு பயனும் இல்லை ஒடிஷாக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டைகம் மொரிஷோ உள்ளே வந்த உடனே அவரால் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதான் வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேயரோட ஒரு கெப்பாசிட்டி, அதையும் கரெக்டாக பண்ணார். ஸோ செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சென்னை எஃப்சி வந்து ஒரு ரெண்டு கோலோ ஸ்கோர் பண்ணிடணும், இஸ்மாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வந்து பாக்குள்ளே போயிட்டு ஒரு போர் டச்சினால் அந்த சான்ஸும் வந்து நமக்கு கிடைக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் கெய்த்துங்க, ஐயோ அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போது லிவர்பூலில் வந்து ஆலிசன் இருப்பார். ஸோ ஆலிசன் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா கவுண்டர் அட்டாக்ஸ்க்கோ நிறைய அசிஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கோல் கீப்பர் அங்கே இருப்பார். அதே மாதிரி சென்னை எஃப்சி இவரை உருவாக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன மேட்சும் பார்த்தீங்கன்னா விஷால் கெய்த் வந்து ஒரு செம்ம கவுண்டர் அட்டாக்கு ஒரு பால் ஒன்று கொடுப்பாரு. இந்த மேட்சும் அப்படி தான், ஒரு நல்ல கவுண்டர் அட்டாக்கு ஒரு நல்ல பால் ஒன்று கொடுப்பாரு.
ஸோ அது அது வந்து அந்த டீமையே அப்படியே ப்ரெஷரில் போடுற மாதிரி இங்கேருந்தும் அந்த டாக்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு பால் போட்டார், பட் அதை சாங்தே அதை அவுட்லேஸ் பண்ண முடியல. அப்புறம் தாய் சிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரைட் விங்கில் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு, அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கலாமோ, அது மட்டும் அடிச்சிருந்தால் 3-1 சென்னை எஃப்சி போயிருக்கலாம். வெறும் 2-1 அப்படி தான் இந்த வருஷம் போயிட்டே இருக்கு. 2-1 தான் ஒரு நல்ல கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, நல்ல கேம் தான், பட் இஸ்மா வந்ததுனால இந்த மேட்சுடைய அதாவது இன்ன வரைக்கும் சென்னை எஃப்சி இருந்த எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஒரு சென்னை எஃப்சி ஃபேனாக இருந்தால் இப்போதைக்கு சென்னை எஃப்சி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு தலைவலிக்கான மாத்திரை தான். இன்னும் தலைவலி சுத்தமாக சரியாகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் இப்போது சென்னை ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டுருக்காங்க. நிறைய லக் இருந்தது இந்த மேட்ச். இது வரைக்கும் நமக்கு வராத லக் எல்லாம் இந்த மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆச்சு. லக் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ துணிச்சலாக ஆடினாங்க, அதுக்கான ஒரு லக்கும் கிடச்சிது. சென்னை நெஃப்சி நல்லாவே ஆடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட சென்னை எஃப்சி அவங்களுடைய ட்ரா மேட்சஸ் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஈஸ்ட் பெங்கால் கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஈஸ்ட் பெங்கால் மேட்ச்சில் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாலே போதுங்க என்ன கேட்டால், நம்ம பாயிண்ட் டேபிள் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். அடுத்து வர ஏடிக்கு மோகன் பகான், அப்புறம் மும்பை சிட்டி எஃப்சி, இந்த ரெண்டு கேமும் ஜஸ்ட் ட்ரா பண்ணால் மட்டுமே போதும் சென்னை எஃப்சி லான்சர் அடை வர வரைக்கும் அந்த டாப் 4 இல்லைனா டாப் 6 ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து டீமுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல். மற்றபடி அதார் புதாராக ஆடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, ஜஸ்ட் பிளான் பண்ணி ஆடினாலே போதும். அதுக்கப்புறம் ஹைதராபாத் எஃப்சி, பெங்களூர் எஃப்சி அதை பார்த்துடலாம். பெங்களூர் எஃப்சி இப்போ இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு கிளப்பாக தான் ஆடிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணுறது நமக்கு பெரிய விஷயமாக இருக்காது. ஹைதராபாத் எஃப்சி கொஞ்சம் பார்த்து ஆடணும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்தடுத்து பேசலாம், பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி டாமினன்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு இஸ்மா அண்ட் எல்லா பிளேயர்ஸுமே சரிங்க, தாப்பாவும் சரி மெமோவும் சரி. ஸோ ரஹீம் அலியை வந்து இப்போது ஒரு ஃபார்வர்டாக உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் அவரை போட்டு நீங்கள் ஆடுப்பா, உன்னால் என்ன பண்ண முடியுதோ நான் 90 பிச்சில் நின்று பண்ணுப்பா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கோப்பா அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃப்ரீடமோடு ரஹீம் அலிக்கு சென்னை எஃப்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, டிஃபென்ஸும் சரி எல்லாமே டாப் நாச்சுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி டாமினேட். நெக்ஸ்ட் மேட்ச்சில்